ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய மெனு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீக்கங்காய் பஜ்ஜி. அது வந்து பீக்கங்காய் கடைகள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். பீக்கங்காய் சாப்பிடாதவங்க கூட இது இப்படி செஞ்சிங்கன்னா அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இப்போ வந்து அதுக்கு நான் வந்து ஒரு குக்கர் வந்துட்டு சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு பீக்கங்காய் வந்துட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா அரை தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சோண்டு புளி. இப்போ இது எல்லாத்தையும் வந்து தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, இதை வந்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் வந்து வெங்காய வடகம் வந்து சேர்த்துறேன். தாளிப்பு வடகம் போட்டு தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து கடுகு, சீரகம், அப்புறமா சின்ன வெங்காய பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பீக்கங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பீக்கங்காய் கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.